மண்ணின் மைந்தர்கள் என போற்றப்படும் தோடர் பழங்குடியின மக்களின் கைவினைப் பொருட்களை G20 மாநாட்டில் கலந்து கொள்ளும் உலக நாட்டின் தலைவர்களுக்கு பரிசாக வழங்க முடிவு. உற்சாகமாக கைவினைப் பொருட்களை வடிவமைத்து வரும் தோடர் பழங்குடியின மக்கள் G20 மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளது. இதனால் இந்த ஆண்டு உச்சி மாநாடு இந்தியாவில் நடத்தப்படவுள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் 50 நகரங்களில் பல்வேறு துறைகளுடன் இணைந்து G20 அமைப்பு சார்பில் 200 கூட்டங்களையும் நடத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக மார்ச் 6-7 பீகார் மாநிலம் பாட்னாவில் G20 கூட்டம் நடக்கவுள்ளது. இந்நிலையில் G20 மாநாட்டிற்கு வருகை தரும் உலக தலைவர்களுக்கு பரிசாக வழங்கிடவும் தலைவர்களை வரவேற்கவும் நீலகிரி மண்ணின் மைந்தர்கள் என போற்றப்படும் தோடர் பழங்குடியின மக்களால் பிரத்யேகமாக வடிவமைக்கப்படும் ஒரு அழகான சிவப்பு மற்றும் கருப்பு எம்பிராய்டரி மூலம் உருவாக்கப்படும் கைவினைப் பொருட்களான பூத்துக்குழி எனப்படும் போர்வைகள் உட்பட அவர்களின் கைவினைப் பொருட்களை வழங்கிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் மூலம் மத்திய அரசு வாங்கி வருவதால் தோடர் பழங்குடியின மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தற்போது இவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் G20 மாநாடு நடைபெறும் பகுதிக்கு நீலகிரியில் உற்பத்தி செய்து கோஆப்டெக்ஸ் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஓக் தேடும் போது கிளாஸில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேட்டரிங் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அவங்க கூட சேர்ந்தா நான் கேட்டரிங் போவேன். ஸோ அவங்க கூட போகும்போது அவனும் நானும் தான் வந்து மேஜராக வந்து அந்த கேட்டரிங் பிஸ்னஸில் வந்து அந்த ஈவெண்ட்லேருந்தே போவோம். அதில் வந்து 220 தருவாங்க. அந்த 220 வந்து ஒரு நாளைக்கு 4 கேட்டரிங் 3 கேட்டரிங் அப்படி சொல்லலாம். என்னோட பயணமாக அவுட் ஒர்க்கிறான், என்னோட பயணமாக பண்ணுவான். நான் அதில் பாதி பண்ணால் கூட எனக்கு ஒரு நாளைக்கு 400 அப்படி கிடைக்கும். ஸோ அதை வச்சு ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஃபன் கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு சேர்த்து வச்சுட்டேன். ஓகே, அம்மா என்ன பண்ணாங்க அந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் உங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு? அம்மா என்ன பண்ணி என்ன வேலைகள் பார்த்துட்டு? அம்மா வந்து டெய்லர். ஆக்சுவலி அவங்களுக்கு அதை தவிர எதுவுமே தெரியாது. வீட்டில் இருந்தவங்களுக்கு வீட்டில் இருந்தாங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து டெய்லர் கற்றுக்கிட்டாங்க. இப்பயும் அம்மா வேலை பார்த்துட்டு அம்மா அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா எங்கள் அம்மா தெரியாது நான் கடை வச்சிருக்கிறது. அவன் எங்கள் சைட்லேருந்து ஃபண்ட் கொடுத்துரும் வீட்டுக்குன்னு. பட் அவங்களுக்கு வந்து நான் இன்னும் வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இல்லைன்னு எங்கள் அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் அம்மா கிட்ட சொல்ல போகிற விஷயம் இருக்கு. அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நானாக போய் சொல்கிறத விட அது ஆட்டோமேட்டிக்காக 4 பேர் போய்ட்டு அம்மாட்ட சொல்லும்போது பையன் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல. 4 பேர் சொல்லும்போது என்ன சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக தெரியட்டும் அப்படின்ட்டு இருக்கேன். அதுவாக தெரிய ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா சரி கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடலான்ற மாதிரி. அம்மா கண்டுபிடிச்சிருக்காங்களா? அம்மாவுக்கு இருக்கு, அம்மா கண்டுபிடிக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா கண்டுபிடிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா டவுட் இருக்கு என்னமோ பண்ணுறேன்னு தெரியும். நானாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. வேற வீட்டில் தான் இருக்கும். சரி எங்கள் அம்மாவுக்கு தெரியும் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் ஐடியில் வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி? இல்லை, நான் பழைய உலகத்தில் ஒர்க் பண்ண காலேஜ் படிக்கும் போது சொன்ன தெரியுமா, இன்னும் அங்கே தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நினச்சிட்டு இருக்கேன். நான் வேலை பார்த்த காசு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நான் வந்து இந்த கடை ஆரம்பிச்சிருக்கேன், அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. அப்படிங்கும்போது இதனோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னவா இருந்தது? ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக இருக்குது. வேஃபில்ஸ் பண்ணணுன்ற ஒரு பெரிய ட்ரீம் இருந்துச்சு. வேஃபில்ஸில் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து என் வேஃபில்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். நான் செஃப் கிடையாது, நான் அதுக்காக படித்ததும் கிடையாது. ஸோ ஒரு 10 பேர் சொன்ன வச்சு நான் கொடுக்கும்போது ஒரு 100 பேர் சில செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அவங்க பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை நான் வெளியே இன்னும் என் தனியாக ப்ராண்டாக கொண்டு போயிட்டு கேட்கும்போது ஒருத்தர் என்ன அப்ரோச் பண்ணார், இந்த மாதிரி வேஃபில்ஸ் எங்களுடைய ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது அது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, சரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவர் வந்து பாதிலேயே குட் பண்ணிட்டார், இல்லை நீங்கள் வேண்டாம்
நாங்கள் வேறு ஒருத்தர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மென்டலி நான் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டேன், ஐயோ கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் பழைய மாதிரி பக்கத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அகைன் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, இங்கே ஒருத்தர் வந்து அண்ணா நகரில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு நான் அலோட் பண்ணித்தரேன், நீங்கள் அதில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதுக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் இருக்கிற காசுலாம், அப்போ தான் சேர்க்க முடிச்சால காசு இருக்கிறதெல்லாம் கையில் இருக்கிறது அது எதுவும் போட்டு பண்ண ஆரம்பிக்கிறோம். அவருக்கு கட்டத்தில் வந்து வேஃபர்ஸ் நாங்களே எடுத்துக்கிறோம், நீங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இங்கே இந்த சரௌண்டிங் தான் வரும் அப்படி சொல்லும் போது சரி அதுவும் பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம், நிறைய இடத்துல எங்களை வந்து இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா சொல்லிட்டாங்க. அப்புறமா வந்து ஒரு இடத்துல கிடச்ச கீழ்பாக்கில் அதை ஃபஸ்ட் பிரான்ச்சு, அது ஒரு ஃபுட் கோர்ட் உள்ளே சின்ன கடையாக தான் போட்டோம். அங்கே வந்து எங்களோட ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் 3-2 மந்த்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் சேல் வந்து ஒரு நாளைக்கு வந்து 179 ருபீஸ், 179 தான் சேலு. அங்கே எனக்கு ரெண்டு வந்து 20,000 எனக்கு. நான் இது என்ன ஒன்றுன்னா, நான் ஒர்க் போகல, என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க, நான் அவங்களுக்கு சேலரி தரணும், என் ஸ்டாஃபுக்கு சேலரி தரணும், எனக்கு நான் சேலரி எடுத்துக்கணும், ரெண்ட் பே பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி பே பண்ணணும், என் ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் என் சேல் பார்த்தீங்கன்னா 179 ரூபா, இதை வச்சுட்டு மாதம் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. டெய்லி என் சேல் இப்படி தான் இருக்கும். 3 மந்த்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அப்புறம் கோவிட் வர அந்த செகண்ட் வேவ் வந்துருச்சு. ஸோ அது பாதி ஷட்டர் இறக்கிட்டு கடவுள் உட்காந்துருப்ப யாருமே வர மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டார்ட் அப் பண்ணோம், ஒரு ஜூஸ் ஷாப் மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுவுமே எங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த வேஃபர்ஸ் மட்டும் தான் அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு. அப்புறமா அந்த ஓனர்கிட்ட வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம்னா, இப்போதைக்கு முடியல, ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து உங்களுக்கு அங்கே எழுதி பண்ணதை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து எங்கள் வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஐடியா கொடுத்தாங்க, நம்ம வீடியோ போடலாம், நம்ம ஷாப் என்னன்றதை பார்க்கலாம் சொல்லிட்டு. வேஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபுட் ஆக்சுவலி. நானுமே எத்தனையோ நான் அந்த கடைக்கு போயிருக்கேன், நான் பார்ப்பேன் அந்த இது பார்த்துட்டு சே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ நான் திரும்பி வந்திருக்கேன். அது மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிச் ஃபுட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து எடுத்துகிட்டு போக முடியும், சாமானிய மனிதருக்கு நீங்கள் நினைச்சிங்க? இந்த ஃபுட்டை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து ஐ மீன் ஃபார்வர்ட் வருவாங்க. ஸோ அந்த ஒரு பேசிக் ஒரு விஷயத்த டேஸ்ட் பிடிச்சா நிறைய பேர் இப்போ எல்லாருமே வெளியே தான் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. நீங்கள் இதே லோ காஸ்ட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் டீமாக யோசிச்சு 150 இருக்குது, ஐ மீன் 199 ரேஞ்சு எங்களுக்கு ஸ்டிக் வேஃபில் அப்படின்ற கான்செப்ட். அது வந்து 23 வந்து நாங்கள் வந்து பிரேக் பண்ணி கொடுத்தோம், 99 வந்து 23 ருபீஸ் கொடுத்தோம். ஸோ அது வந்து எங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய அந்த மார்க்கெட்டே பிரேக் பண்ணி இங்கே 23 ரொம்ப ஒரு கஸ்டமர் பேஸ் வந்து நாங்கள் அட்ராக்ட் பண்ணோம். ஸோ நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படிதான் எனக்கு அதெல்லாம் வந்து பெருசாக தெரிய ஆரம்பிச்சு. அந்த நொடிக்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சொல்லும் போது கூட உங்களோட ஃபேஸில் தெரியுது. அந்த வீடியோ எடுத்து போனதுக்கப்புறம் என்ன நடந்தது? வீடியோ எடுத்து போனதுக்கப்புறம் கஸ்டமர் புல் வந்து ரொம்ப மேசிவாக இருந்துச்சு. நாங்கள் மார்னிங் உள்ளே போகிறோம் அப்படின்னா நைட் தான் வெளியேற மாதிரி இருக்கும். நான் தான் மேஜராக ஒர்க் பண்ணுவேன், என் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ ஸ்டாஃப் கிடையாது. அவங்க பேர் சரவணன் ஜோஷ், அவங்க ரெண்டு பேர் தான். ஓகே. ஏன்னா அவங்க மூணு பேர் தான் கடையில் இருக்கும், நாங்கள் மூணு பேர் தான் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா நான் சொன்னேன் சேல் இவ்வளோ தான் இருக்கும், ஸ்டாஃப் என்னால் வந்து அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அவங்களும் கஷ்டப்படுத்துவோம்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேருமே வேலை ஆரம்பிச்சிட்டோம். அவரும் வந்து ஒர்க் பண்ணிட்டாரு, ஜோஷ்வான்ற அவரும் ஒர்க் பண்ணிட்டாரு. நான் மூணு பேருமே இங்கே ஒர்க் பண்ணிட்டு வேஃபுல் தான் மெயின் கான்செப்டாக நினச்சி அதை தான் ஒர்க் பண்ணோம். அதுக்கு அது அந்த ஒன் மந்த் வந்து ரொம்ப மேசிவாக இருந்துச்சு. ஸோ அந்த அந்த ஆஃபர் வந்து நாங்கள் 1 இயர் வரைக்கும் கண்டினியூ பண்ணோம், 2022 வரைக்குமே ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணோம். ஸோ அது ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ 1 இயர் கழிச்சு அது 1 இயர் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. என் நேரில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்டு தூங்கிட கூட மாட்டோம் அவ்வளோவா, தூங்கணும் ஐ மீன் ஒரு 6 hours 5 hours தூங்கணும்னா அடுத்த நாள் வந்து கடைக்கு ரெடி பண்ணணும். ஸோ கடைக்கு நாங்கள் 12 hours கண்டினியூ உடச்சே ஆகணும். ஸோ நாங்கள் நிறையா ரெண்டு இது வாங்கி டெப்ட் வாங்கியிருந்தோம் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அடைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் 1 இயர் கழிச்சு தான் நாங்கள் வந்து ப்ராஃபிட்டை பார்க்க ஆரம்பித்தோம்.